173 பட்டியல் இன்னும் நேரத்தில் வெளியிடப்படுகிறது. அதற்கு முன்னதாக கருணாநிதியின் நினைவிடத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளையும் பார்த்தோம். இதுகுறித்து விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரிடம் தகவல்களை கேட்கலாம். யோகேஸ்வர, இந்த திமுக வேட்பாளர் பட்டியல் எத்தனை மணிக்கு சரியாக வெளியிடப்பட இருக்கு? ராஜலட்சுமி, 12:30 மணிக்கு திமுக உடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்குது. அதற்கு முன்னதாக தான் திமுக தலைவர் ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் திமுக உடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே காலையில சரியா 10 மணிக்கெல்லாம் கோபாலபுர இல்லத்திற்கு சென்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்றார். அதே நேரத்தில் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர், மறைந்த திமுகவுடைய தலைவர் கலைஞருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக அந்த 173 வேட்பாளர்களுடைய பட்டியலை வைத்து மரியாதை செலுத்தினார். அதற்கு பின்பாக தான் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார். முன்பாக பார்த்தோம் என்றால் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணாவுடைய நினைவிடத்தில் அந்த பட்டியலை வைத்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்துதான் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின், மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் ஆசா, பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எப்படி எல்லாருமே எதிர்பார்க்கிறார்களோ அதே போல திமுகவுடைய நிர்வாகிகளும் அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் இருக்கிறார்கள். இன்னும் சரியா 1 மணி நேரத்தில் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிட போகிறது. இதில் நம்முடைய பெயரும் இருக்குமா என்று திமுக போட்டியிடக்கூடிய தொகுதியில் பல்வேறு உறுப்பினர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக தான் திமுக தன்னுடைய அந்த வேட்பாளர் பட்டியலை வைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது அந்த திமுகவுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதியுடைய நினைவிடத்தில் வைத்து அந்த ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பார்த்தோமென்றால் திமுகவுக்கு இது மிக முக்கியமான தேர்தல். என்றால் கடந்த 10 வருடங்களுக்கு பின்பு திமுக தன்னுடைய தேர்தலுடைய போட்டியை சந்திக்க இருக்கிறது. என்றால் கடந்த 10 வருடங்களாக அதிமுக தன்னுடைய ஆட்சியை கையில் வைத்திருக்கிறது. இந்த 2021 தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் எவ்வளவு முக்கியமோ அதைவிட திமுகவிற்கு அதிகப்படியான முக்கியமாக இருக்கிறது. என்றால் கலைஞரின் மறைவிற்கு பின்பு திமுக சந்திக்கக்கூடிய தேர்தல், திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு சந்திக்கக்கூடிய தேர்தல் என்பதால் இந்த தேர்தலில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பல நாட்களாக தள்ளி வைக்கப்பட்ட அந்த வேட்பாளர் பட்டியலானது இன்று வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம் மற்றும் அண்ணா நினைவிடத்தில் அந்த திமுக தலைவருடைய திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். ராஜலட்சுமி, இந்த வேட்பாளர் பட்டியலில் முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, புதுமுகங்கள் யாரேனும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா யோகேஸ்வரன்? இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்து மட்டுமே ஏற்கனவே உத்தேச பட்டியலில் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். உத்தேச பட்டியலை பொறுத்து மட்டுமே திமுகவுடைய மிக முக்கியமான நிர்வாகிகளுக்கு எல்லாம் இந்த பட்டியலில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த 2 தொகுதிகளில் களம் காண அதே கொளத்தூர் தொகுதியுடன் போட்டியிருக்கிறார். இது உறுதிபூர்வமான தகவல். மற்ற தலைவர்கள் எல்லாம் யார் யார் இங்கு போட்டியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதில் ஒன்றை மட்டும் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். என்னவென்றால் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சீப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே திமுகவை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் விருப்ப மனு எல்லாம் கொடுத்திருந்தார்கள். நேர்காணலில் கூட உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு பின்பாக திமுக வட்டாரங்கள் ஒரு சில பேச்சுக்கள் அடிபட்டது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது, அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் பல்வேறு முக்கிய தலைவர் தங்களுடைய மகன்களுக்கும் சீட்டு கேட்கிறாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் திமுகக்குள்ள ஏற்படும் என்பதால் இந்த முறை சீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று திமுக வட்டாரங்களில் மட்டும்தான் பேசப்பட்டது. ஆனால் உறுதிபூர்வமான தகவல் என்பது இந்த வேட்பாளர் பட்டியலில் தெரிவிப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த இடம் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அது எப்படி சந்திக்க போகிறது திமுக என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். திமுகவில் மிக முக்கியமான பல தலைவர்களுடைய மகன்களுக்கு மாநிலங்களவை மற்றும் மக்களவைக்கான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2021 தேர்தலை பொறுத்து மட்டுமே திமுகவுடைய தேர்தல் என்பதை விட இந்த முறை நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் அவர்கள் வேட்பாளருடைய பட்டியலை தயாரித்து இருக்கிறார்கள். அதற்காக தான் இத்தனை கால அவகாசங்கள். கூட்டணி கட்சிகளும் கூட முன்பு கடந்த 2011-2016 தேர்தல் எல்லாம் பார்த்தவென்றால் கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிக்கு ஒரு 2-3 தொகுதிகள் குறைவாக தான் திமுக கொடுத்த வரலாறு எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த முறை பார்த்தோம் என்றால் பல்வேறு கெடுபிடிகளை எல்லாம் திமுக கூட்டணி கட்சிகளிடம் காட்டியது. 40 தொகுதிகள் கேட்டவர்களுக்கு 18 தொகுதி கொடுத்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் திமுக பல்வேறு யோசனைகள், பல்வேறு யுக்திகளை எல்லாம் முன்வைத்துதான் இந்த வேட்பாளர் பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக அந்த வேட்பாளர்கள் யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள், இந்த தொகுதியில் ஒரு வேட்பாளர் இருக்கக்கூடிய பட்சத்தில் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற முடியும் என்பதை எல்லாம் ஒரு ஆலோசித்தன அவர்கள் அந்த வேட்பாளர் பட்டியலை தயாரித்திருக்க முடியும். சரியாக 12:30 மணிக்கு அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று திமுக தரப்பில் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். திமுக தலைவர் ஸ்டாலினும் அந்த கலைஞர் நினைவிடம் மற்றும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதையை செலுத்திய பின்பு தற்போது வந்து
வந்து செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து நேரடியாக புறப்பட்டு அன்னாரிவாளையம் வருவார். அதற்கான அன்னாரிவாளையத்தில் அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சென்ற உடனே அடுத்த ஒரு 15 நிமிடங்கள், அதாவது அன்னாரிவாளையம் சென்ற உடனே ஒரு 15 நிமிடங்கள்ல வேட்பாளர் பட்டியல் வெளிவாதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ராஜலட்சுமி யோகேஸ்வரன் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.